வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கள்ளிப்பாரா. இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம்னா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய அபூர்வ மலரான நீலக்குறிஞ்சி மலரை பார்க்குறதுக்கு தான் நாம் இங்கே வந்திருக்கோம். இந்த கள்ளிப்பாரா வந்து எங்கே இருக்குன்னா, மூணார் தேக்கடி சாலையில் சதுரங்கப்பாறைக்கும் சாந்தன்பாறைக்கும் இடையில தான் இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் மலைப்பாதையில் தான் நம்ம பயணிக்கணும். இப்போ அந்த ஜங்ஷனில் தான் நம்ம நின்றுருக்கோம். இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் மலைப்பாதையில் பயணம் பண்ணி தான் அந்த அரிய வகை குறிஞ்சி மலர்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்மளை போலவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த குறிஞ்சி மலரை பார்க்குறதுக்காக வேண்டி வந்திருக்காங்க. இந்த 1.5 கிலோமீட்டர் மலைப்பாதையை வந்து நடக்க முடியாதவங்க இந்த ஜீப்பில் வரலாம். ஒரு ஜீப்புக்கு வந்து 5 பேரை ஏற்றுவாங்க, 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, மேலே கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. அதேமாரி திரும்பி வரணும்னாலும் அந்த 5 பேர் ஏறிக்கலாம், 500 ரூபா பே பண்ணணும். சாலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கரடு முரடாக தான் இருக்குது. மண் சாலை தான், மழை பெஞ்சுன்னா கண்டிப்பாக வழுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சாலை வந்து மோசமாக இருக்குது. நல்ல பெரிய பாதையாக இருந்தாலுமே மழை பெஞ்சால் கண்டிப்பாக வழுக்கும். அந்த மாதிரியான சாலை தான் இருக்குது. மலை ஏறி அதுக்கப்புறம் போய் தான் அந்த அரிய வகை குறிஞ்சி மலர்களை பார்க்கணும். நம்ம மலை ஏறும்போதே சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான வியூ பாயிண்ட்ஸாக இருக்குது. ஒரு வழியாக ஒரு மிகப்பெரிய மலையை ஏறி மலை உச்சி மேலே வந்து நம்ம நின்றுக்கோம். அப்படியே கீழே பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது பார்க்க. வியூலாம் பச்சை பசேல்னு சுற்றி பார்க்க பார்த்திங்கன்னா மலையாக தான் இருக்குது. இதை வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. அதேமாரி நம்ம ஏறி வரும்போது நல்ல வேர்க்க விறுவிறுக்க ஏறி வந்தோம். மேலே வந்து நின்னதுமே ஜில்லுன்னு ஒரு காற்று, அருமையாக இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா கீழேலாம் பாருங்கள், பயங்கர பள்ளமாக இருக்குது. நம்ம போகும்போது கவனமாகவும் ரொம்ப சூதானமாகவும் போகணும். இந்த நீலக்குறிஞ்சி மலர்களை பார்க்குறதுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஏறி வரும்போது ஃபஸ்ட்டு நம்மளை கடந்து போகிற ஜீப் இது தான். பரவாயில்ல, டிரைவர் பயங்கரமாக ஓட்டி வராப்ல. நம்ம பிளான் பண்ணது அரிய வகை குறிஞ்சி மலரை பார்க்குறதுக்கு தான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் மலை ஏறி வந்ததுக்கப்புறம் மேலே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு போகும்போதும் ஆச்சரியம்தான் இருக்குது. ஏன்னா சுற்றி பார்க்கும்போது அருமையாக இருக்குது, கண்கொள்ளா காட்சி, அருமையான காட்சியாக இருக்குது. மலையெல்லாம் ஏறி உச்சிக்கு வந்தால் அங்கனக்குள்ளே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு ஒரு இடத்துல. சரி, என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தோம்னா அது வந்து ஒரு கடை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஜூஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததுக்கு பயங்கரமான தண்ணி தாகம். ஒரு நாரங்கா வெள்ளை வாங்கி குப்புன்னு அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மூவாகி இந்த பக்கம் வந்தால் தமிழக கேரள எல்லைங்க இது. கீழே வந்து பார்த்திங்கன்னா தேவாரம், கோம்பை போன்ற ஊர்கள்லாம் சின்ன சின்னதாக தெரியுது, அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. அப்படியே அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஒத்தையடி பாதை வழியாக கீழே எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. நம்மளும் இந்த பாதை வழியாக போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். சைடில் சின்ன பேனர் வச்சுருந்தாங்க, என்னன்னு பார்த்தா இந்த குறிஞ்சி மலர்கள் வந்து அரிய வகை மலராமுங்க. இந்த மலரை நம்ம பிடுங்கக்கூடாது. அப்படி பிடுங்கணும்னா நம்மளுக்கு 2000 ரூபா வரைக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபைன் போடுவாங்களாம். வா வா வா, எல்லாமே இங்கே நிற்கிறாங்க. அநேகமாக நம்ம குறிஞ்சி மலர்கிட்ட வந்துட்டோம். வா, நானும் முதல் முறையாக குறிஞ்சி மலர்களை இப்போ தான் பார்க்குறேன். அருமையாக இருக்குது பார்க்க. காற்றுக்கு அதுக்கு அழகாக குலுங்குது பார்க்க. அந்த பூக்கள் வந்து சிரிக்கிற மாதிரியே இருக்குங்க. பூ பார்க்கவே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற ஒரு அருமையான மலர் இது. ஆனால் ஒன்று, இதை யார் இங்கே கொண்டு வந்து நட்டு வச்சான்னு எனக்கு தெரியல. வந்த பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவோட அழகில் மயங்கி அங்கேயே உக்காந்துட்டாங்க. வந்தவங்க ஒருத்தர் கூடங்க ஃபோட்டோ எடுக்காமல் போகவே இல்லைங்க. அப்படி ஒரு அற்புதமான இடமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மலைகளில் வந்து இந்த பூ பூத்துருக்கு. நிறைய தூரம் மக்கள் வந்து அதோட
மலை அடிவாரம் வரைக்கும் கீழே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா படர்ந்து இருக்குது. ஒரு சில மலைகளில் பயங்கரமாக படர்ந்து இருக்குது, ஒரு சில மலைகளில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இந்த 4-5 மலைகளையுமே வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னே சொல்லலாம் இந்த அரிய வகை நீலக்குறிஞ்சி மலர். இந்த லொக்கேஷனும் இந்த நீலக்குறிஞ்சி மலர்களும் கடந்த ஒரு வாரமாக பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த விஷயங்களை சமூக வலைதளங்களில் தெரிஞ்சுக்கிட்டு பலரும் இந்த இடத்துக்கு வருகை தந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம பார்க்குற எல்லா இடமுமே குறிஞ்சி மலர்கள் தான். பார்த்திங்களா மக்களை எப்படி போய் எங்கெங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து கூகுள் மேப்பில் போய் கள்ளிப்பாறான் மொட்டையை அடித்து சர்ச் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு போகாதீங்க. கண்டிப்பாக அது தவறான லொக்கேஷனாக தான் இருக்கும். நான் ஆரம்பத்திலேயே வீடியோ ஆரம்பத்திலேயே சொன்னேன், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். குமளி தேக்கடி மெயின் ரோடில் சதுரங்கப்பாறைக்கும் சாந்தன்பாறைக்கும் இடையில தான் இந்த கள்ளிப்பாறை அமைஞ்சிருக்கு. லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் மகளே, அதை செக் பண்ணி நீங்கள் இங்கே வந்துக்கிறலாம். அழகு எங்கே இருக்கோ அங்கே தான் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அந்த பழமொழிக்கு ஏற்றாற் போல் என்ன இங்கே இருக்குன்னா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆனையினுடைய சாணம். இங்கே வந்து ஆணை நடமாட்டம் இருக்கிறது இதன் மூலமாக தெரிய வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, யானை பெரிய விலங்கு அப்படின்றதுனால நம்ம டக்குன்னு தூரத்தில் இருந்தாலும் டக்குன்னு பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலுமே இங்கே வரும்போது கொஞ்சம் சூதானமாக வர்றது ரொம்பவே நல்லது. கம்பத்திலிருந்து இந்த கள்ளிப்பாறைக்கு வந்து சரியாக 50 கிலோமீட்டர். இந்த தூரத்தை நான் கடக்க எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம். வர்ற வழியில் சரியான பாதையில் தான் போகிறோமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்க வேண்டி அங்கங்கே நிப்பாட்டி கேட்டுட்டு தான் வந்தேன். கேட்டுட்டு கரெக்டான லொக்கேஷனுக்கு நான் வந்துட்டேன். லொக்கேஷனை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க அந்த லொக்கேஷனை பிக் பண்ணி கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்துடலாம். உடனே கேட்கக்கூடாது கண்ணை மூட்டி எப்படிப்பா வண்டி ஓட்டுறது அப்படின்ட்டு. இது வரைக்கும் இது போன்ற அரிய வகை குறிஞ்சி மலர்களை பார்க்காதவங்க பார்க்குறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. கையோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.